அணு சமையல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நன்னாரி சர்பத் ப்ரிபரேஷன். அதாவது நன்னாரி சர்பத் நம்ம நார்மலா வெளியே வாங்குவோம், அந்த பாட்டில் வாங்கி அது வீட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடிப்போம். ஆனா அப்படி வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்லயே நம்ம அதை ஈஸியான முறையில தயாரிக்கலாம். அது எப்படி தயாரிக்கலாங்கிறத இப்ப நான் இந்த வீடியோல காட்ட போறேன், வாங்க பார்க்கலாம். அடுப்பை பொருத்தி ஒரு பாத்திரத்தை வைக்கணும். இந்த அளவு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்திட்டு அதுல பாருங்க, ஒரு கிண்ண அளவுக்கு நான் நன்னாரி வேர் எடுத்திருக்கேன். அந்த நன்னாரி வேரை அதுக்குள்ள போடணும். இந்த வேரு நல்லா அந்த தண்ணியில மிக்ஸ் ஆகி வெந்து அதோட எசன்ஸ்ல தண்ணியில நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும், நல்ல வாசனையா இருக்கும். நன்னாரி வேற போட்ட மாத்திரத்துல நன்னாரி சர்பத் ஸ்மெல் வருது. இப்ப இது வந்து நல்லா வேகணும், கொதிச்சு வரணும். இப்ப பாருங்க நன்னாரி நல்லா எசன்ஸ் விட்டுருக்கு. நம்ம என்ன செய்யணும், இப்படி கொதி இருக்கிற நேரத்துல நம்ம ஒரு முக்கால் கிலோ சுகரை இதுல ஆட் பண்ணணும். பாருங்க சுகர் சிரப்பு நன்னாரியோட சேர்ந்து இந்த அளவுக்கு நுரைச்சு வரணும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம நன்னாரி சர்பத்துக்கு 15 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிடணும். நான் 15 பழம் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ரெண்டு ரெண்டா நறுக்கி நம்ம இதோட எசன்ஸ ஒரு கிண்ணத்துல இப்ப நம்ம எடுத்துக்க போறோம். 15 எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி புழிஞ்சி இப்ப நம்ம ஃபில்டர் பண்றோம். நல்லா வடிகட்டிடணும், அந்த கொட்டை திப்பி எல்லாமே ஃபில்டர் ஆயிடணும். இப்ப நம்ம என்ன செய்யணும், வடிகட்டணும். பாருங்க ஃபுல்லா ஊத்தி ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த நன்னாரி க்ரஷோட சேர்க்க போறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துக்கணும், அப்பதான் நமக்கு கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிருச்சு. ஒட்டுற தண்ணியில இதை ஒரு தண்ணி இப்படி சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அதான் நன்னாரி சர்பத்து. குளுமையா இருக்குங்க.